நைட் டின்னருக்கு வந்து இன்றைக்கி சப்பாத்தி குருமா, அதுக்கு வந்து நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போ தான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு தான், பட் ஓகே. இன்றைக்கி வந்து சப்பாத்தியும் குருமாவும் பண்ணிடலாம் வெஜிடபிள் போட்டுன்ட்டு நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா காயும் எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி, வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்க, எல்லா காயும் வெட்டிட்டேன். இப்போ வந்து நான் அடுப்பில் வந்து எண்ணெயும் வந்து ஊற்றிட்டேன் குக்கரில். இப்போ இது நல்லா சூடாகட்டும். சூடானோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காயும் வந்து நம்ம அதில் சேர்த்துடலாம். நான் எல்லாத்தையுமே ஒரேடியாகவே போட்டு வதக்கிடுவேன். வெங்காயம், தக்காளி வதக்கி, வெஜிடபிள் வதக்கி அப்படிலாம் பண்ண மாட்டேன். எல்லா காயும் போட்டு ஒரேடியாக வதக்கிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம தேங்காய் அரைச்சி விட்டுடலாம். இது வதங்குற நேரத்துலேயே நான் தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து நான் அதில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசு பெருசாகவே நல்லா பெருசு பெருசாக இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி பீசஸாகவே நான் தான் ஜாரில் போட்டுட்ருந்தேன். பட் அதுக்கப்புறம் மிக்சியில் பார்த்திங்கன்னா ஒழுங்காக அரையிறதே இல்லை. அப்புறம்தான் சொன்னாங்க சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போடுங்க, இல்லைனா பிளேடு வந்து வீணாக போயிடும்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இப்போ பிளேடு வந்து ஷார்ப்னஸ் குறைஞ்சிரும் பெரிய பெரிய பீசஸாக போட்டா அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் இப்போ சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து தேங்காய் கொஞ்சம் போட்டிருக்கேன், அதில் ஒரு நாலு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு எதுக்குன்னா கசகசா வந்து கொஞ்சம் ஊற வச்சு நம்ம போட்டால் நல்லா இருந்திருக்கும், பட் நான் மறந்துட்டேன். அதனால் கசகசாக்கு பதிலாக முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும். இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அரைச்சி பேஸ்டாட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இதுலேயே பாருங்கள், நம்ம அரைக்கிறதுக்குள்ளேயே வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கிட்டு, நான் இதில் வந்து குழம்பு தூளோ இல்லை வெறும் மிளகாத்தூளோ எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. கரம் மசாலா பவுடர் வந்து நான் சேர்க்க போகிறேன். வெறுமான கரம் மசாலா பவுடர் கடையில் வாங்கினது, அதை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது எங்கள் அம்மா ஒரு கதை வந்து வீட்டில் செஞ்சுருந்தாங்க, அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி வெறும் கரம் மசாலா மட்டும் போட்டு செய்கிறேன். ஆல்ரெடி நாங்கள் வீட்டில் வந்து செய்வேன், பட் நான் இதை வீடியோக்கு வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து வெறும் கரம் மசாலா போட்டு செஞ்சு காமிக்கிறேன். இது நல்லா வந்து வெந்திருக்குது. இந்த டைம்லேயே நான் தேங்காய் விட்டுக்கிறேன். தேங்காய் இதை வந்து மிக்சியை நல்லா வந்து கழுவிட்டு அதையும் ஊற்றிடலாம். கரம் மசாலா போட்டதுனால இது எப்படி இருக்கும், வெறுமான காரம் இல்லாமல் நினைக்காதீங்க, நல்லா காரமாகவே இருக்கும். டேஸ்ட்டும் வந்து நம்ம சிக்கன் குழம்பு அந்த மாதிரி சாப்பிட்ட மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். இதில் லைட்டாக கொதிக்கட்டும். கொத்தமல்லி போட்டு ஒரு விசில் கொடுத்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க இந்த குருமா வந்துட்டு. நம்ம சப்பாத்தி போடுற நேரத்துலேயே இதையும் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். உப்பு வேணால் செக் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் நிறைய கொத்தமல்லி போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். அந்தளவுக்கு இதில் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். வந்து கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க. குக்கர் வந்து நல்லா விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டேங்க. அப்படியே வந்து நான் இப்போ சப்பாத்தி மாவு போட்டுடலாம். சப்பாத்தி போட்டுடலான்ட்டு மாவை எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சிருவேன், ஏன்னா கீழே வந்து மாவு எல்லாமே கொட்டும். அதனால் வந்து நான் எப்போவுமே ஒரு பேப்பர் விரிச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். சப்பாத்தி கடகடன்னு போட்டுட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். நிறைய பேர் எண்ணெய் தொட்டு போடுவாங்க, நான் வந்து மாவு தான் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் மாவு தொட்டு தான் போட்டுட்ருக்கேன். பட் அதே மாதிரி ஷேப்பாலாம் எனக்கு வராதுங்க வந்துட்டு.
இந்த அளவுக்கு தான் வரும் சப்பாத்தி போடுறதுக்கு எனக்கு. இப்போ நான் கல்லை காய வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டுடலாம். கல் நல்லா சூடாயிட்டு நம்ம அதில் சப்பாத்தியை போட்டுட்டு கொஞ்சம் சுடட்டும். நம்ம அதுக்கப்புறமா எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். அதில் நம்ம அதுக்கு அடுத்த சப்பாத்தியும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த நேரத்தில் அந்த சப்பாத்தியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். நம்ம இதேமாதிரி ஒவ்வொரு சப்பாத்தியாக போட்டு சுட்டு எடுத்துடலாம். ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு ஹாஃப் அன் அவரில் ரெண்டு வேளையுமே குருமா செய்கிறதும் சரி சப்பாத்தி போடுறதும் சரி ரெடி ஆகிடும். நான் இதை எடுத்துட்டு அடுத்த சப்பாத்தி வந்து போட்டுடலாம். பாருங்க குருமா வந்து சூப்பராக திக்காக இருக்குது. இதோட வந்து சப்பாத்தி சூப்பரான ஒரு குருமாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் அடுப்பில் இருக்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அடுப்பை வந்து தொடச்சிடுறேன். ஆல்ரெடி நான் காலையில் சமையல் முடிஞ்சோடனே துர்க்க தொடச்சிடுவேங்க. அதுக்கப்புறமா நைட்டு வந்து ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கப்புறமும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு தான் போய் படுக்க போகிறது. ஸோ ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். நான் காலையிலே டெய்லியுமே வந்து ஏதாவது ஒரு லிக்விட் வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சிடுவேன். அதனால் நைட்டு வந்து லைட்டாக அப்படியே வந்து தொடச்சிடுறது. அப்போ தான் நமக்கு காலையில் எழுந்திரிச்சு வரும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லாமே கரெக்டாக நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சுருந்தோன்னா காலையில் எழுந்திரிச்சு மார்னிங் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அப்படி அப்படியே போட்டிருந்தோன்னா காலையில் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவோம். ஸோ துடைக்கும் போது கையோடு இந்த இடத்தையும் நம்ம அடுப்புக்கு மேலே இருக்கிற அந்த டைல்ஸையும் வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சிடலாம். ஸோ தொடச்சோன்னா வந்து எண்ணெய் வந்து அதிகமாக அதில் வந்து இருக்காது. அதனால் எப்போவுமே வந்து அடுப்பு துடைக்கும் போது சேர்த்தே வந்து டைல்ஸையும் தொடச்சிடுங்க. இல்லைன்னா சேர்த்து வச்சு நம்ம துடைக்கும் போது ரொம்ப வேலை அதிகமாகும் நமக்கு வந்துட்டு. ஸோ நம்ம சப்பாத்திக்கு போட்ட பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிக்கிறேன். நம்ம உடனே உடனே இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சு வைக்கிறது ரொம்ப நல்லது. காலையில் செஞ்சுக்கலாம், அப்புறமா செஞ்சுக்கலாம். நம்ம சேர்த்து வச்சுட்டு செஞ்சோம்னா வேலை அதிகமாகும். அப்பப்போ நம்ம வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணால் நமக்கும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். நமக்கு இது எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் அடுப்பு திண்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் சிங்கில் ஃபுல்லாக பாத்திரம் இருக்குது, வாஷ் பண்ணிட வேண்டியதான். அதுவும் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கே முடிஞ்சிடும். வந்து இன்னும் டிப்பு ஒன்று கொடுக்குறேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா நம்மளோட ஜார் இருக்குது இல்லையா, மிக்சி ஜார், அதில் வந்து நம்ம மூடியில் வந்து பெல்ட் இருக்கும். இந்த மாதிரி நம்ம காலையிலேருந்து யூஸ் பண்ணியிருப்போம், நல்லா யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி தான் வச்சுருப்போம். பட் இருந்தாலும் லேசாக எங்கேயாவது ஒரு மாதிரி தேங்காய் அந்த மாதிரி லைட்டாக எங்கேயாவது ஒட்டியிருக்கலாம். அது வந்து அப்படியே நாளாக நாளாக அதுலேயே வந்து சேர்ந்துருந்துச்சுன்னா ரொம்ப ஃபங்கஸ் பிடிச்சிடும். ஸோ நைட் நைட் நம்ம வாஷ் பண்ணும் போது இந்த மாதிரி அதில் இருக்கிற அந்த பெல்ட்டை வந்து கலட்டிட்டு நல்லா அந்த மாதிரி வாஷ் பண்ணி காய வச்சுட்டு காலையில் போடுங்க, கரெக்டாக இருக்கும் வந்துட்டு. இது ஒரு சொல்லணும்னு நினச்சேன், அதுதான் அதனால் நான் இதை சொல்கிறேன். இது நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் நைட் நல்லா கழுவிட்டு தனியாக பிரித்து காய போட்டுருங்க, காலையில் எடுத்து இதோட சேர்த்து மாட்டிக்கலாம். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து காலையில் பார்க்கலாம். கிச்சனும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேங்க வந்துட்டு. ஸோ ரிலாக்ஸாக போய் நம்ம வந்து படுக்கலாம். மார்னிங் வந்து ரிலாக்ஸாகவே ஒர்க்கும் பண்ணலாம். நம்ம ஈவினிங் வந்து இன்றைக்கி பட்டர் பன் பண்ணலாம். அதுக்கு வந்து பால் வந்து நான் அரை கப் வந்து வெத வெத சூடில் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
ஈஸ்ட் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்துடலாம். இந்த பட்டர் பன் வந்து நம்ம இது கேக் ஷாப்லாம் கிடைக்கும் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி டைப்பில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வந்துட்டு இது ரெடி ஆகட்டும், நம்ம அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள் மாவு நல்லா வந்து பிசைஞ்சிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 1 மணி நேரம் அப்படியே வந்து ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து பன் பண்ணலாம். பாருங்கள் ஈஸ்ட் நல்லா ரெடி ஆகிட்டு நம்ம இதில் வந்து மைதா மாவு வந்து 2 கப் போட்டுக்கலாம். 2 கப் வந்து நம்ம மைதா மாவு எடுத்துக்கலாம். ஸோ 2 கப் மைதா போட்டுட்டு நல்லா முத மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட பிசைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் மேலே வந்து கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் மாவு கொஞ்சம் சாஃப்டாகும், கையிலையும் ஒட்டாமல் வரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். இந்த பன் வந்து நம்ம இதிலே வந்து ஜாமும் வச்சு செய்யலாம், சாக்லேட் வச்சும் செய்யலாம். நான் மூணுமே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஒரு டோ வச்சு 3 பன் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கை விடாமல் பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் மாவு நல்லா வந்து பிசைஞ்சிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 1 மணி நேரம் அப்படியே வந்து ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து பன் பண்ணலாம். 1 ஹவர் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா மாவு வந்து உப்பி போயிருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து பாருங்கள் மாவை திரும்பவும் லைட்டாக பிசைஞ்சிட்டு நம்ம வந்து சின்ன சின்னதாக எடுத்துடலாம், கட் பண்ணிடலாம். மொத பாதி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன சின்ன பண்ணா தான் வைக்க போறேன், அதனால கொஞ்சம் சின்ன சின்னதாகவே மாவும் எடுத்துக்கிறேன். நீங்க பெருசா வேணும்னா இதையே 4 வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த சைஸ் போதும். ரொம்ப பெருசாக இருந்தாலும் பசங்க சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு விரும்புவாங்கன்னு தெரியல, அதனால சின்ன சின்னதாகவே நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம நல்லா உருட்டிக்கலாம். பாருங்கள் மாவை வந்து நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக வந்து நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதை மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். எண்ணெய் சூடானோன்னே நம்ம ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஆயிலில் வந்து நான் ஒரு 2 2 போட்டுக்கிறேன். ஒன்று ஒன்றா போடலான்னு பார்த்தேன், சரி 2 போடலாம் வந்து. ஸோ 2 போட்டிருக்கிறேன், நல்லா ஃப்ரை ஆகணும். இதை வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே செய்யுங்க. ஏன்னா ஹையில் வச்சோன்னா மேலே ஃபுல்லாக வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும், உள்ளே மாவு கொஞ்சம் திக்காக இருக்கும், அது அப்படியே வேகாமையே அப்படி போயிடும். ஸோ வந்து சிம்மில் வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள் போட்ட உடனே நல்லா பொங்கிட்டு மேலே வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும், நம்ம அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதை பாருங்கள் இந்த கலருக்கு வரணுங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எடுக்கணும். ஸோ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு அடுத்ததையும் போட்டுடலாம். நம்ம அடுத்ததையும் இப்போ போட்டுடலாம். பாருங்கள் நம்மளோட ஃப்ரை பன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறினோன்னே ஜாமும் பட்டரும் வச்சிடலாம். வந்துட்டு நான் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து ஃப்ரை பண்ணுற பன் வந்து நம்ம பேக் பண்ண மாட்டோம், ஃப்ரை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுற பன் வந்து இது. இது நல்லா ஆறட்டுங்க. ஆறினோன்னே நம்ம வந்து ஜாம் வச்சிடலாம், பட்டரும் வச்சிடலாம்.
ஒரு பன் எடுத்து நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருக்குது உள்ள பாருங்கள், நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணுங்க, அப்போ தான் வந்து நம்ம வந்து நல்லா வெந்திருக்கணும், இல்லைன்னா வந்து மாவு மாவாக உள்ளே இருக்கும். செம்ம ஸ்பாஞ்சாக இருக்குது பாருங்கள், இது அப்படியே சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்குது. பட் நான் ஒன்று கட் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக காமிச்சேன், நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பட்டர் வந்து நான் ஒரு 5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சுகர் சேர்த்துக்கலாம், சுகர் வந்து ஒரு 4 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். சுகர் பவுடர் இது, அது கூட 4 ஸ்பூன் சுகர் பவுடருக்கு 1/2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃப்ரைட் பண்ணை வந்து நடுவில் வந்து இப்படி கட் பண்ணி பாதியாக, முழுசாக கட் பண்ணாமல் பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடும் பாதியாக அப்படி கட் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வர்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா பண்ணியும் பட்டர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் சுகரோட. அதே மாதிரி ஜாம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து சாக்லேட்டை வந்து நான் வந்து இன்றைக்கி டார்க் சாக்லேட் எடுக்கல, ஆர்டினரி சாக்லேட் தான் எடுத்து நல்லா வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப லிக்விட் ஆகிடுச்சுன்னா வழிஞ்சிரும், அதனால் இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ப்ரெட்லேயும் ஒன்று ஒன்று வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜாம், இது பட்டர் வச்சிடலாம். நீங்கள் இதில் இந்த மாதிரி வைக்க முடியலன்னா பைப்பிங் பேக்கில் கூட போட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி இதில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நான் ஜாம் வச்சிட்றேன். உங்களுக்கு எவ்வளோ ஜாம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் சாக்லேட்டும் அதே மாதிரி வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்மளோட பட்டர் ஜாம் சாக்லேட் பன் வந்துட்டு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம வந்துட்டு இந்த பன்னை. பாருங்கள் ஜாம் வச்சதும் சூப்பராக இருக்குது, பட்டர் வச்சதும் சூப்பராக இருக்குது. இதை நல்லா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. சாக்லேட் வச்சதும் நல்லா இருக்குது. ஸ்நாக்ஸுக்கு கண்டிப்பாக இதை கொடுத்து அனுப்புங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.